திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. ஒரு படம் பண்ணி முடிச்சா போதும், அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு சில டைரக்டர்ஸ் தான் வந்து எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நான் என் படத்தில் காமிப்பேன். அது சின்ன நடிகரை வச்சா இருந்தாலும் சரி, பெரிய நடிகரை வச்சா இருந்தாலும் சரி, நான் யோசித்து எழுதுகிற கதைக்கு நான் தான் ஹீரோ அப்படின்றதுல உறுதியாக இருப்பாங்க. அப்படி உறுதியான ஒரு டைரக்டர் தான் டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள். வெற்றிமாறன் அவர்களோட படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமான காட்சிகள் இருக்காது, பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் இருக்க மாட்டாங்க, ரொம்பவே இயல்பாக இருக்கும். அங்கே பேசக்கூடிய ஸ்லாங்ஸ் பிரதிபலிக்கும், அவங்களோட வாழ்க்கை முறை பிரதிபலிக்கும், அவங்களுடைய உறவு முறை பிரதிபலிக்கும். ஸோ இந்த மாதிரி மண்ணோட மண்ணாக மக்களோட மக்களாக கலந்து படம் எடுக்கிற டைரக்டர் தான் வெற்றிமாறன் அவர்கள். அவர் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் ஆனார், கொஞ்சம் படமே பண்ணியிருந்தாலும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அசைக்க முடியாத ஒரு டைரக்டராக அவர் எப்படி வளர்ந்து வந்தாருன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெற்றிமாறன் அவர்களுடைய நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர். வெள்ளூரில் அவங்களோட அம்மா வந்து ஒரு நாவல் ரைட்டர். அம்மா நாவல் ரைட்டர் அப்படின்றதுனாலேயோ என்னவோ தெரியல, நாவல்ஸ் படிக்கிறதுலையும் நாவலை படங்களில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுலையும் வெற்றிமாறன் வந்து ரொம்ப கை தேர்ந்தவரானார். அப்பா வந்து ஒரு சீனியர் வெட்டினரி டாக்டர், அது மட்டும் கிடையாது ஒரு வெட்டினரி சயின்டிஸ்ட்டும் கூட. வெற்றிமாறன் அவர்களுக்கு கிரிக்கெட் மேலே ரொம்ப அளவு கடந்த ஆசை இருந்திருக்குது சின்ன வயசுலேருந்தே. ஸோ கிரிக்கெட் எந்த இடத்துல நல்லா சொல்லித்தராங்களோ அங்கே தான் நம்ம படிக்கணுன்ற மாதிரி அவர் முடிவு பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் அவருக்கு சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையவே இல்லை. அதனாலே ராணிபேட்டுக்கு டிராவல் பண்ணி வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு போவாராம். அவ்வளோ பிரியமா வெற்றிமாறன் அவர்களுக்கு கிரிக்கெட் மேலே. வெற்றிமாறன் அவர்கள் ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு பிஎஸ்சி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறாரு சென்னையில் இருக்கக்கூடிய லயலா காலேஜில். நிறைய பேருக்கு தெரியும் லயலா காலேஜில் இருக்கக்கூடிய விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது எவ்வளோ வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பு அளிச்சிருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு. இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய டைரக்டர்ஸாக இருக்கட்டும் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் எல்லாருமே லயலா காலேஜில் படித்தவங்க தான். அதில் வெற்றிமாறனும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். வெற்றிமாறன் அவர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட 16-17 வருடங்கள் ஆயிடுச்சு. அவர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்றதுக்கு லயலா காலேஜில் அவர் சந்தித்த ஒரு ப்ரொஃபஸர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அந்த ப்ரொஃபஸரோட பேர் தான் ராஜநாயகம். ப்ரொஃபஸர் ராஜநாயகம் அவர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. தமிழ் இலக்கியம் படித்த ஒரு பையன் வந்து லெஜெண்டரி டைரக்டர் பாலு மகேந்திரா கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ராஜநாயகம் அவர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. வெற்றிமாறன் அவர்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தாலும் அவனுக்கு புக் நாலேஜ் ஜாஸ்தி இருக்குது, அவனுக்கு தமிழ் இலக்கியங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பாலு மகேந்திராட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வெற்றிமாறன் அவர்களை ஜாயின் பண்ணி விடுறாரு ப்ரொஃபஸர் ராஜநாயகம் அவர்கள். அப்போ பாலு மகேந்திரா அவர்கள் கதை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவிஷன் சீரீஸ் ஒன்று எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த டெலிவிஷன் சீரீஸில் பாலு மகேந்திரா அவர்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வெற்றிமாறன் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. பிஎஸ்சி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த வெற்றிமாறன் அவர்கள் அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ எம்எஸ்சி படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாரு. சைட் பை சைட் பாலு மகேந்திரா அவர்கள்கிட்ட சினிமானா என்ன, இந்த கிராஃப்ட்டுக்கு நம்ம எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கணும், சினிமாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுட்பங்கள்லாம் என்ன அப்படின்றதையும் பக்காவாக கற்று தேர்ந்திருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். பாலு மகேந்திரா அவர்கள்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ வெற்றிமாறன் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரும் நட்பு தான் நா முத்துக்குமார் அவர்கள். நா முத்துக்குமார் அவர்களை பாலு மகேந்திராவோட ஆஃபீஸில் சந்திக்கிறாரு. நா முத்துக்குமார் அவர்கள் வந்து வெற்றிமாறனுக்கு சீனியராக இருக்காரு பாலு மகேந்திராவோட ஆஃபீஸில். அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வந்து நண்பர்கள் ஆகிடுறாங்க. வெற்றிமாறனுக்கு கிடைச்ச இன்னும் ரெண்டு சிறந்த நண்பர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி அப்படின்றவரும் மணி அப்படின்றவரும். இவங்க ரெண்டு பேருமே கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவங்க தான். இதில் மணி அப்படின்றவர் தான் உதயம் NH4 படத்தை டைரக்ட் பண்ண மணிமாறன் அவர்கள். இப்போ வெற்றிமாறன் அவர்களுடைய காதல் கதையை பற்றி பார்க்கலாம். வெற்றிமாறன் அவர்களுடைய காதல் கதையை ஒரு புக்காக எழுதலாம் இல்லை ஒரு படமாகவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட லவ் ஸ்டோரி வந்து காலேஜிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. காலேஜில் ஆர்த்தி அப்படின்றவங்கள லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாரு வெற்றிமாறன் அவர்கள். ஆர்த்திக்கும் வெற்றிமாறன் அவர்களுக்கும் பூந்தன்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாட்டரும் இருக்காங்க. ஆர்த்தி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் என்னால் அந்த சினிமாவில் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடிஞ்சிச்சு அப்படின்றத வெற்றிமாறன் சொல்லுவார். அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா பொல்லாதவன் படம், வெற்றிமாறன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்த படம். அந்த பொல்லாதவன் படத்தில் வந்து ஒரு பல்சர் பைக் தான் வேணும் அப்படின்னு வெற்றிமாறன் கேட்டிருந்த அந்த நேரத்தில் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து பல்சர் பைக்லாம் வேணாம், ஸ்பான்சர் கேட்போம், எந்த பைக்குக்கு ஸ்பான்சர் கிடைக்குதோ அந்த பைக்கை படத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை எனக்கு பல்சர் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆர்த்தி அவங்கள் வேலை பார்த்த இடத்துல வந்து பர்சனல் லோன் எடுக்க வச்சு ஒரு புது பல்சர் பைக்கை வாங்கி இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாரு வெற்றிமாறன் அவர்கள். ஆர்த்தி அவர்களும் அதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஆர்த்தி அவர்கள் வந்து லவ் பண்ணுற டைமில் வெற்றிமாறன் அவர்களுக்கு கிஃப்ட் பண்ண பைக் தான் யமகா RX100. இந்த பைக் வெற்றிமாறன் அவர்களோட ரொம்ப ஃபேவரட் பைக்கா. இந்த பைக்கோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா TN10D3551.
ஆர்த்தியும் வெற்றிமாறன் அவர்களும் தீவிரமா காதலிச்சிட்டு இருந்த நேரத்துல அவங்க காதல் வந்து ஆர்த்தி அவங்களோட வீட்டுக்கு தெரிய வர ஆர்த்தி அப்பா வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமா பாலமகேந்திரா அவர்கள் தான் வந்து வெற்றிமாறன் அவர்களை பத்தி நல்ல விதமா நிறைய சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியிருக்காரு. பாலுமகேந்திரா அவர்கிட்ட போய் அப்படி என்னதான் சொன்னீங்க, எப்படி அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு வெற்றிமாறன் கேட்டப்போ, 8 வருஷமா அந்த பையன் என் கூட இருக்கான், ஸ்மோக் மட்டும்தான் பண்ணுவான், அவன் மேல ஒரு நாள் கூட ஆல்கஹால் ஸ்மெல் வந்ததே கிடையாது, பொண்ணுங்க கிட்ட அவன் தொடர்ந்து ஒரு 10 செகண்டுக்கு மேல பேசி நான் பார்த்ததே கிடையாது, இதை விட ஒரு நல்ல பையன் வேணுமா, நடிக்கிறதா இருந்தா ஒருத்தரால 8 வருஷம் தொடர்ந்து நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், அதனாலதான் அவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு பாலுமகேந்திரா சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பாலுமகேந்திராவோட குட் புக்ஸ்ல இடம் பிடிச்சவர் வெற்றிமாறன் அவர்கள் பாலுமகேந்திராட்ட இருந்து வெளியில வந்து காதல் வைரஸ் அப்படின்ற படத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த படத்துல அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணவர் தான் டைரக்டர் மிஷ்கினும் கூட. ஆனா டிஸ்கஷன் வரைக்கும் மட்டும்தான் காதல் வைரஸ் படத்துல மிஷ்கின் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. டைரக்டர் கதிர் அவங்க கிட்ட தான் வெற்றிமாறனும் மிஷ்கினும் அசிஸ்டண்டா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மிஷ்கின் அவர்கள் வந்து தனியா படம் பண்ணணும்னு யோசிச்சு இந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாரு. ஆனா கதிர் அவர்கள் கூட வெற்றிமாறன் அவர்கள் மட்டும் காதல் வைரஸ் படத்துல ஒர்க் பண்ணியிருந்தாரு. இதுக்கு இடையில தான் தனுஷ் அவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது வெற்றிமாறனுக்கு. தனுஷும் வெற்றிமாறனும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும்னு முயற்சி பண்ணி அந்த படங்கள்லாம் டிராப் ஆயிடுச்சு. ஆனாலும் இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கூட்டணியும் தொடர்ந்துட்டே தான் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வெற்றிமாறன் அவர்களுக்கு நாவல் படிக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். காதல் வைரஸ் படத்தில் வந்து அந்த படத்தோட டைரக்டர் வந்து அந்த படத்தோட ஹீரோவான ரிச்சர்ட் கிட்ட வந்து சிகரெட் ஃபுல்லாக பிடிக்கணும், ஆனால் அந்த சிகரெட்டோட அந்த சாம்பல் கீழே விழுந்துடக்கூடாது, அந்த மாதிரி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் ரிச்சர்டுக்கு அது முடியலை. அப்போ வெற்றிமாறன் அவர்கள் வந்து சிகரெட்டில் ஒரு கம்பியை சொருகி பிடிச்சோம் அப்படின்னா அந்த கம்பி வந்து அந்த சாம்பலை தாங்கி பிடிச்சிக்கும், சாம்பல் கீழே விழுகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த ஷாட்டில் வந்து அந்த சாம்பல் கீழே விழுகவே இல்லை. எப்படி உனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு டைரக்டர் கதிர் கேட்டப்போ, இல்லை நான் ஒரு நாவலில் படிச்சிருக்கேன், அது மூலியமாக தான் எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு, அதை தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு நாவல் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நாவலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கக்கூடியவர் வெற்றிமாறன் அவர்கள். தனுஷ் அவர்களோட சேர்ந்து ஆடுகளம் படம் பண்ணிட்டாரு. ஆடுகளம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, நிறைய அவார்ட்ஸும் வாங்கிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் பார்த்திபன் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். ஆனால் பார்த்திபன் அவர்களோட வச்சு பண்ண அந்த படமும் ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தனுஷ் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதுவும் ட்ராப் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறமா அவர் பண்ண படம் தான் விசாரணை படம். விசாரணை படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவார்ட் ஷோஸில் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனில் கிரிட்டிக்கலி அக்லைம்டு மூவியாக கருதப்பட்ட மூவி. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து பெரிய ஆக்ட்ரஸ்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன சின்ன ஆக்ட்ரஸ் தான் கூட. அவங்களோட நடிப்பும் இந்த படத்தில் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் வெற்றிமாறன் அவர்களோட இன்புட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸில் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆடுகளம் படத்துக்கு அப்புறமா நிறைய படம் ஒன்றா பண்ணணும்னு நினச்ச தனுஷ்க்கும் வெற்றிமாறனுக்கும் கடைசியில் அமைஞ்ச படம் தான் வந்து பொல்லாதவன் படம். பொல்லாதவன் படம் வந்து அந்த வருஷத்தோட தீபாவளியில் ரிலீஸ் ஆச்சு. தீபாவளியில் அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் யாரடி நீ மோகினி படத்தில் வந்து நடிச்சிட்டு இருந்தார் தனுஷ் அவர்கள். ஸோ பொல்லாதவன் படம் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. இந்த படம் நல்ல ரிவ்யூஸ் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தனுஷ் அவர்கள் யாரடி நீ மோகினி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாராம். அப்போ அந்த நேரத்தில் தனுஷ் அவர்கள் சொன்ன விஷயம், என் சாய்ஸ் வந்து தப்பே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு வெற்றிமாறன் மேலே ஒரு மதிப்பு மரியாதையும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சிருக்காரு தனுஷ் அவர்கள். ஆடுகளம் படத்தில் பேட்டைக்காரன் ரோலில் நடிக்கிறதுக்கு முதல் முதல்ல பரிந்துரைக்கப்பட்டது வந்து பார்த்திபன் அவர்களை தானா. ஆனால் பார்த்திபன் அவர்கள் வந்து அப்போ 1001 ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தனாலையும் அந்த படத்தில் பயங்கர பிஸியாக இருந்தனாலையும் அவரால் நடிக்க முடியலையாம். அது வந்து எனக்கு ஒரு வருத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் அவர்கள் சொல்வார். வெற்றிமாறன் அவர்களுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு டாக்ஸ்னா ரொம்பவே பிடிக்குமா. அது மட்டும் கிடையாதுங்க, அவர் அவரோட தனிமையான நேரங்களை அவரோட ஆஃபீஸ் பால்கனியில் செலவிடுறதுக்கு ரொம்பவே விருப்பப்படுவாராம். ஆஃபீஸில் ஒரு சின்ன ஜிம் ஒன்று வச்சிருக்கிறாராம், அந்த ஜிம்மில் தான் வந்து அவர் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவாராம். வெற்றிமாறன் அவர்கள் ஒரு நாளைக்கு 150 சிகரெட் வரைக்கும் பிடிச்சிருக்காராம் அவரோட காலேஜ் டேஸ்லேயும் இனிஷியல் டேஸ்லேயும். அதுக்கப்புறமா சத்யஜித்ரே அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை வந்து, அதாவது ஒரு கிரியேட்டராக இருக்க வேண்டியவன் தன்னோட உடம்பையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சத்யஜித்ரே அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையில திருந்தி அதுக்கப்புறம் சிகரெட் பிடிக்கிறத அவர் விட்டுட்டாரு. ஆனா இப்ப வரைக்கும் மறுபடியும் அந்த சிகரெட் என்ன பிடிச்சிக்குமோ என்ன ஆட்கொண்டுக்குமோன்னு எனக்கு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் அவர்கள் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, தன்னோட லைஃப்ல ரொம்பவே வந்து ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லான பர்சனா இருந்திருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். எப்படி உங்க படத்துல எடிட்டிங்லாம் இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்டா, அதுக்கு பாலுமகேந்திரா சார் கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் கிடையாது,
ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கிரெடிட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். யார் என்ன வேலை பண்ணாலும் அவங்களுக்கு அதுக்கான கிரெடிட்ஸை கொடுக்கணும்னு நான் என்றைக்குமே நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர் வெற்றி மாறன் அவர்கள். அதனால தான் இன்னைக்கு அவர் வந்து கொஞ்சம் படங்களே பண்ணியிருந்தாலும் அந்த படங்கள் தமிழ் சினிமாவில் நின்று பேசக்கூடிய படங்களாக அமைஞ்சிருக்கு, நிறைய அவார்ட்ஸ் வாங்கக்கூடிய படங்களாகவும் அமைஞ்சிருக்கு. இப்போ அப்கமிங்காக விடுதலை 2 படம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி பண்ண விடுதலை படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. இப்போ விடுதலை 2 அவர் பிஸியாக இருக்கார். அதை முடிச்சுட்டு அடுத்தடுத்து நிறைய ஆக்ட்ரஸ் படம் பண்ணணும் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர்ல வெற்றி மாறன் அவர்களும் ஒண்ணு அப்படின்னா அதுக்கு மிகையே ஆகாது. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.